வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் சந்தானம் ஹீரோ நடித்து ஜான்சன் டைரக்ட் பண்ணி வந்திருக்க பாரிஸ் ஜெயராஜ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கும் ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி சொன்னாம்பார் ஒரு மேட்ரு. யாரும் என்ன ஊருக்குள்ள போக போறேன் பாருக்குள்ள. பாரிஸ் ஜெயராஜ் ஏற்கனவே சந்தானமும் இந்த படத்துடைய டைரக்டரும் A1 ஒரு நல்ல காமெடி படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், போய் பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. அந்த வருஷத்துலேயே வந்த சிறந்த காமெடி படம் அதுன்னு நான் அதில் போட்டிருப்பேன். அதே தான் இந்த பாரிஸ் ஜெயராஜ் படத்துக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்து முழுசாக 2 மாதம் முடியல, ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த வருஷத்துலேயே வந்த சிறந்த காமெடி படம் எதுனா அது பாரிஸ் ஜெயராஜ்னு. இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சந்தானம் ஹீரோ நடித்து வந்த இனிமே எப்படி தான் A1, இந்த 2 படங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த பாரிஸ் ஜெயராஜ் படம் அதுக்கும் மேலே. அதுக்கு மேலேன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் காமெடி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனால் இந்த படத்தில் இதான் கதைன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்காகவே இந்த படத்துக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா இவங்க படமாக்கப்பட்ட கதையில் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் 4 பக்கத்தில் இருந்தும் சந்தானத்துக்கு எதிராக கொடிபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரணம் தப்பினால் மரணம் என்பது மாதிரி தான். ஒரு தடவை ஹீரோ இந்த விஷயத்தில் மிஸ் ஆகி கீழே விழுந்தார்னா திரும்ப எழுந்து நிற்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ், பெண்கள், குழந்தைங்கள்லாம் இந்த ஹீரோவை மதிக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி 7 கூட படங்கள்லாம் நடித்து தன்னுடைய பேரை கெட்டவனாக மாற்றிக்கிட்டு ஒரு சிலர் இதனாலே அழிஞ்சு போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் சிம்புவெலாம் சேர்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு 7 கூடமான கதை இது. இந்த கதையை அவ்வளோ நேர்த்தியாக கையாண்டு ஒரு நல்ல வித்தியாசமான காமெடிக்காக தான் இந்த கதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு படம் முடியும்போது நிரூபித்து காமிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த படத்தில் இந்த காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் தெரியுமா? இதுதான், இவ்வளோ கேவலமாக இருக்கும். இந்த கதையை இந்த லிமிட்டில் இவ்வளோ காமிச்சா நிச்சயமாக அதை ஏற்றுப்பாங்கன்னு சந்தானம் ஜட்ஜ் பண்ணார் பார்த்தீங்களா. அதுக்காக அவரை பாராட்டலாம். சந்தானத்துக்கு காமெடியில் பீக் மார்க்கெட் இருந்தது, அவர் அப்படியே காமெடியனாகவே இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த ஹீரோவெலாம் ஆகி மொக்கையாக படம் எடுத்துட்டுருக்காருன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. இதெல்லாம் சந்தானம் காதில் விழாதுன்னு நினைக்காதீங்க. சந்தானம் காமெடியை பெருசாக ரசித்தவங்க கூட அவர் ஹீரோ நடித்த பல படங்களை மதிக்கல. கிட்டத்தட்ட ஹீரோவை நடித்த அவர் ஹிட் படத்தை விட தோல்வி படங்கள் தான் அதிகம். ஆனால் இந்த பாரிஸ் ஜெயராஜ் ஒரு ஹிட் படம். ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தாலே போதும், அடுத்தடுத்து வர 1-2 படம் ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம்லாம் ஒரு 1.5-2 வருஷம் தாங்கும், அவரும் ஹீரோ தான்ட்டு. அது மாதிரி சந்தான மார்க்கெட்டை சரியாமல் தூக்கி பிடிக்கிற படம் தான் இந்த பாரிஸ் ஜெயராஜ். ஃபஸ்ட்டு அவர் ஹீரோ நடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எந்த மாதிரியான ஹீரோவை நடித்தா ஜனங்களுக்கு பிடிக்குதுன்றதை ஓரளவுக்கு பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவருடைய டைப் ஆஃப் ஹீரோ எது மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பாக்யராஜ் படம் மாதிரி இருக்கணும். அதாவது படத்தோட ஆரம்பத்தில் அவர் மற்றவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் படம் போக போக படத்தில் தான் அவமானப்பட்டு கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அந்த அசிங்கத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் பழியிலிருந்தும் எப்படி தவிக்கிறாரு, அதை எப்படி ஸ்க்ரீன் பிளேல காமெடியாக காட்டலான்றது தான் பாக்யராஜ் படத்துடைய டெக்னிக். ஏன்னா பாக்யராஜ் படங்கள் வந்த காலத்தில் ஹீரோயிசம் மாசான படங்கள்லாம் அதிகம், அதில் எந்த ஹீரோவையும் தன்னைத்தானே அவ்வளோ அவமானப்படுத்திக்க மாட்டாங்க. அதே டைப் ஆஃப் படங்கள் தான் சந்தானத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இனிமே இப்படி தான் படம் பார்த்தா அந்த படம் முந்தானே முடிச்சு சின்ன வீடு படத்தோட சாயில் இருக்கும். எப்படி எப்படியோ பார்த்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடைசியில் எந்த மாதிரி பொண்ணு வாழ்க்கையில் சிக்குன்றத காட்டுவாருங்க. ஒரு நல்ல ஹீரோ படத்தில் இந்த மாதிரி 7 கூடமான ஹீரோயினை செட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் A1 படத்துலையும் படத்துடைய ஆரம்பத்தை தன்னுடைய மாமனாரை கொலை பண்ணு நினச்சிக்கிட்டு அந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு ஏகப்பட்ட துன்பங்களை சந்திப்பார். இதே மாஸ் ஹீரோ படம்னா அந்த கஷ்டத்துலேருந்து 2 சீனில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பாக்யராஜ் டைப் ஆஃப் படங்களில் மிதிப்பட்டு உதப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியிலேயாச்சும் ஜெயிச்சாங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தோத்து போய் ஒரு மாதிரி நல்ல மெசேஜை சொல்லி முடிப்பாங்க. அந்த பாணியில் படம் எடுத்தால் தான் சந்தானம் ஜெயிக்க முடியுன்றத அவரும் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. சும்மா வந்தமா 4 பாட்டு 4 ஃபைட்டு 10 பஞ்சு டைலாக் படம் ஃபுல்லாக ஹீரோஸ்துக்கான பில்டப் ஷார்ட்ஸு டிஃப்ரெண்ட்டான கேமரா ஆங்கிள்ஸ்னு காமிச்சா நிச்சயம் அவர் தேர முடியாது. அவர் மட்டும் இல்லை, இனி வர காலத்தில் யாருமே இதை நம்பி வந்தால் தேரவே முடியாது. ஏன்பா எதோ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி படத்துடைய கதை என்னதான்ப்பான்னு கேட்டிங்கன்னா, நாட்டம்மா படத்தில் கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் என்ன உறவோ அவங்க என்ன காமெடி பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த காமெடி சீன்ஸ்லாம் வச்சு ஒரு முழு படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். இன்றைக்கும் காமெடி சேனல்ஸில் அந்த நாட்டம்மா படத்துடைய காமெடிலாம் ரொம்ப ஹைலைட். கவுண்டமணி எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் அங்கே பொண்ணோட அம்மாவே ஃப்ளாஷ்பேக்கில் செந்தில் உஷார் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த படம் ஃபுல்லாகவே ராத்திரியான கவுண்டமணி டார்ச் லைட்டை வச்சுட்டு செந்தில் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஊரில் இருக்க பிச்சைக்காரி முதல் கொண்டு பொம்பாய்காரி வரைக்கும் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பார் செந்தில். செந்தில் பண்ண அந்த சில்மிஸ்தாலையும் லீலைகளாலையும் பெருசாக பிற்காலத்தில் பாதிக்கப்பட்டது யாருன்னா கவுண்டமணி தான். இந்த படத்தில் கவுண்டமணியாக சந்தானம் நடிச்சிருக்காரு. செந்தில் கேரக்டரில் ஒரு தெலுங்கு ஆக்டர் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ்ன்ற பேரில். இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இனிமேல் வாழ்க்கையில் பிரகாஷ் ராஜ்னா வில்ல ஆக்டர் பிரகாஷ் ராஜ் மூஞ்சே உங்களுக்கு ஞாபகம் வராது. இந்த படமும் இந்த படத்தில் நடிச்சரோட முகம் மட்டும் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தேன், வயிறு வலிக்க கவலையை மறந்து சிரித்தேன்னு இந்த படம் பார்த்ததவரை 100க்கு 90 பேர் சொல்லுவாங்க பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான என்டர்டெய்னர் இது. சொல்லப்போனால் A1 ஒரு சூப்பர் ஹிட் படம். மொதல் படம் ஹிட் கொடுத்துட்டு 2வது படம் ஹிட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி நல்ல ரிவ்யூ வரது ரொம்ப கஷ்டம். இந்த படம் A1லாம் தூக்கி சாப்பிட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு
ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். சந்தான படத்துலலாம் ரெகுலராக சில ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்க சீனுக்கு சீன் கொடுக்குற கவுண்டர் டைலாக், சந்தானம் ரெகுலராக பண்ணுற கிண்டல் காமெடியெல்லாம் இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த படத்தில் சந்தானம் ரெகுலராக பண்ணுற விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அதை விட இந்த படத்தில் வேற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சைலண்டாக. அந்த டைப் ஆஃப் காமெடி தான் இந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்துடைய ட்ரெய்லரில் கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. என்னடா இந்த மாதிரியான கதையெல்லாம் படமாக்கியிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு இன்னாடி கதை இது, இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கையை கணத்தில் வச்சுக்கிட்டு முழு படத்தையும் ரசித்து பார்த்துட்டு தான் போவாங்க பாருங்கள். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி. மொத்தத்தில் ஒரு ஜாலியான செம்ம காமெடியான படம் இது. படத்தில் வர அந்த பிரகாஷ் ராஜ் ஒரு சீனில் கையை காட்டுவார், என்னங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு ரெண்டு பொண்டாட்டிக்கிட்டையும் கையை தூக்கி சூப்பர்னு காட்டுவார் ரெண்டு கையில். அதுதான் இந்த படத்துடைய ரிசல்ட்டும். இந்த படத்தை சில பேர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கதையாங்க, இதெல்லாம் ஒரு காமெடியாங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பாதீங்க, பச்சை பொய் அது. ஆடியன்ஸான நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே இந்த படம் டபுள் ட்ரீட்டு. இந்த படம் ஃபுல்லாக கானா சாங் தான் வருது, சாதாரண பாட்டே கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த கானா பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று நிச்சயமாக அதெல்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுவும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட படம் பார்க்க வந்த எல்லார் முகத்துலையுமே வாய் நிறைய பல்ல காமிச்சிட்டே வெளியே போகிறாங்க. எப்பா கவலையை மறந்து ரொம்ப நாள் கழித்து சிரிச்சன்ற ஒரு தெளிவான தேஜஸோட பல பேர் தியேட்டர் விட்டு வெளியே வந்தாங்க. எதிர்பார்க்கலப்பா இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குல்லன்னு படம் பார்த்துட்டு பல பேர் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் காதில் கேட்ட கேள்விகள். ஆடியன்ஸோட வாயிலேருந்து பாசிட்டிவாக ரிவ்யூ வரது ரொம்ப கஷ்டம். இந்த படம் மவுத் டாக்கில் ஆடியன்ஸோட வாய்ஸாலேயே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய் செல்லும். நிச்சயமாக ஏழாம் தானம் தனியாக உறுதலும் பார்த்தோம் கூட தன்னுடைய குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. சுந்தர் சி எடுத்த ஒரு சில படங்கள்லாம் இப்போயும் குடும்பங்கள் கொண்டாடும். அதை டிவியில் போட்டாலும் சரி, ஆதித்யா சேனலில் போட்டாலும் சரி, ட்ராவலில் பஸ்லேயோ கார்லேயோ போட்டாலும் சரி, அந்த படத்தை எத்தனை தடவைனா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லைஃப் லாங் அந்த படத்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கலகலப்பு, வின்னர், மேட்டுக்குடி, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த மாதிரி படங்களை சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி காமெடி கல்ட்டாக போகிற படம் தான் இந்த பாரிஸ் ஜெயராஜ். இது ஏதோ ஒரு சாதாரண காமெடி படம்னு நினச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இந்த படம் காலத்தால் அழியாத ஒரு சூப்பர் காமெடி படம்ன்ற காவிய லிஸ்ட்டில் போய் இந்த படம் சேரும், பொறுத்திருந்து பாருங்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இவ்வளோ பேசினதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஏன் ஸ்டண்ட்டு கூட நல்லாயிருக்கு. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பண்ண வேண்டிய ஸ்டண்ட்ஸ் மாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காங்க சந்தானத்துக்கு, சிங்கிள் டேக்கிலே போகுது. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே என்டர்டெயின்மெண்ட் கொடுத்த படம் தான் இந்த பாரிஸ் ஜெயராஜ். அடுத்த படத்தில் சந்திப்போம். புள்ளி மாம்பே வள்ளிப்பே, புள்ளி மாங்கா புள்ளி, புள்ளி மாம்பே வள்ளிப்பே, புள்ளி மாங்கா புள்ளி. என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்